ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உடல் பலகீனம் இளைஞர்கள், முதியோர்கள், பெண்களுக்கு ஏற்பட காரணங்கள் என்ன என்பதை இன்றைய சித்த மருத்துவத்தில் ஜெம் டிவி நேயர்களுக்கு நாம் தொகுத்து வழங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளோம். அதனுடைய விளக்குகளும் சித்த மருத்துவ குறிப்புகளும் உடல் சார்ந்த என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை இன்றைய நேரலையில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதை நீங்கள் நிகழ்ச்சியில் கண்டுகளிங்க. கண்டு பார்த்தா மட்டும் போதாது, மற்றவர்கள்ட்டையும் இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை தினமும் இதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ உடல் பலகீனம் இளைஞர்கள் 16 வயதிலிருந்து மேஜர் ஆகிறது ஆண்களுக்கு என்ன வயது யாரும் தெரியுமா தெரியாதா? சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். லேசாக மீசை தாடியில் அரும்பு மீசை அப்படி லேசாக வர ஆரம்பிக்கும். ஒன்று, நெஞ்சில் லேசாக முடி லேசாக ஒன்று ரெண்டு அப்படி நைஸாக வருது. ரைட்டு, வாய்ஸ் மாறும். சில பேருக்கு பெண்கள் வாய்ஸ் மாதிரியே இருக்கும். வாய்ஸ் ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ், அதாவது சிங்க குரல் போல் வரணும் மேஜரான பிறகு. மேஜரான பிறகும் எலி குரல் மாதிரி, நச்சலி மாதிரி, சுண்டலி மாதிரி கீச்சு பிச்சு இருந்துச்சு வச்சுங்க. ஆண்களுடைய மார்பு பெண்களுடைய மார்பு போல் காணப்படும். அதெல்லாம் நீங்கள் இந்த நேரத்தில் சங்கடப்படக்கூடாது. திருமணம் பின்னால் மேரேஜ் கத்தி ஒன்று தொங்கிட்டு இருக்கோம். 27-29 வயசு தானே, வீட்டில் சொல்லுவாங்க, என்னப்பா பொண்ணு பார்க்கணுப்பா, இருங்கம்மா ஒன்றும் சரிப்பட்டு வரல, அவசரப்படாதம்மா. நானே இங்கே என்ன சொல்ல முடியாமல் திணறி கிடங்க. டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க, அவர் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டு தான் மேரேஜ் பண்ணுறாங்க. இது இன்றைய காலத்தில் ஸ்டைலே நிறைய பயிலும், நிறைய பயங்க. எல்லா மாநிலங்களும் நம்மளை பார்க்குறாங்க, எல்லா மாநில மக்களும் சரி, குறிப்பாக தமிழ்நாடு, பெங்களூரு, மும்பை, டெல்லியிலேருந்து கூட வந்திருந்தாங்க. அண்மையிலே நாகாலாண்டுலேருந்து இங்கே ஆந்திரா, பெங்களூர், எல்லா இடத்துல வர்றாங்க. ஏன்னா திருமணம் முடியல, திருமணம் முடியவில்லை. திருமணம் முடியக்கூடிய வயது வந்தும் திருமணம் முடியவில்லை. எத்தனை வயசு மாப்பிள்ளைக்கு? 45 வயசு. எத்தனை வயசு? 45 வயசு. ஏன் மேரேஜ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்று வந்து என் உடம்பு ரீதியான பிரச்சனை டாக்டர், நரம்பு தளர்ச்சி, உடல் பலகீனம். ரெண்டாவது வந்து வீட்டில் வந்து அதிகமான கமிட்மெண்ட், கூட பிறந்த சகோதரிகள் அதிகமாக இருந்தால். அது நியாயமான ஒரு கருத்துகள், அதில் வந்து நம்ம மாற்று கருத்து எதுவும் கிடையாது. கூட பிறந்தவங்க 4 பெண்கள் இருப்பாங்க, ஒரு ஆணுக்கு 4 பெண் சகோதரி, அப்போ அவங்க வேறு வழி கிடையாது, அது அப்படி தான் இருக்கணும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லேட் மேரேஜ் பண்ணுறாங்க நிறைய பையங்க. அது தண்ணி மதுபானம் அடிக்கலை டாக்டர், சிகரெட் அடிக்கலை, சிறு வயதில் சுயன்ப பழக்க வழக்கம் இல்லை, பாலியல் பெண்கள் இல்லை, ஆனால் குழந்தை இல்லை, ஆண்மை இல்லை, மார்பங்களே முடி முளைக்கவில்லை, மீசை சரியாக சில பேர் மார்க்கர் வச்சு வரைஞ்சிருப்பாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்கன்னா மீசையில் மேசை அப்படி கருப்பு மார்க்கர் வச்சு வரைஞ்சிட்டு, பியூட்டி பார்லர் இருக்குல்ல, பியூட்டி பார்லர் அங்கே போயிடுவாப்புல, தலைமுடி வெள்ளை முடியாக இருக்குது, கிரே ஹேர் இருக்குது, என்ன செய்கிறான் அப்படியே டை அடிக்கான். செயற்கை முடி அப்படி என்னடா பண்ணலாம், பிளாஸ்டிக் சர்ஜரி இதை பண்ணலாமா, செயற்கை முடி வேண்டுமா அப்படின்னு விளம்பரம் வருது இல்லை, அங்கே போய் உட்காந்துக்கிறது. அங்கே போய் பண்ண டாக்டர் ஒருத்தர் செத்து போயிட்டா போல, திருச்சியில் ஒருத்தர், ஒரு ஆங்கில மருத்துவர், செயற்கை முறையில் ஹேருக்கு ஹேர் க்ரோத் வச்சதுனால. அப்போ செயற்கையில் நம்ம எப்போவுமே அதிக நாட்டம் இருக்கக்கூடாது, இயற்கையில் நம்ம என்ன செய்யலாம், சுத்த மருத்துவத்தில் நம்ம எப்படி செய்யலாம், மருந்தை உணவாக்கணும், உணவை மருந்தாக்கணும், அதுக்கு என்ன வழிமுறை அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு நரம்பு தளர்ச்சி, கை கால் அப்படியே கிட்டு 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 ஆடுது, கிட்ட 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 கிடணும். கல்யாணம் முடிய முடியுமா? கல்யாணம் முடியும்போது என்ன செய்யும் ஒய்ஃபு, கையில் ஒரு குச்சி கொடுத்துருவாங்க, குச்சி கொடுத்து நம்ம வந்து குச்சி பிடிச்சி தான் நடந்து போகணும். ஸ்டைலாக அதிகமான பழக்குழக்கத்தினால, நரம்பு தளர்ச்சி தவறான பழக்குழக்கத்தினால நரம்பு தளர்ச்சி ஏற்படும், அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த நரம்பு தளர்ச்சினால் என்ன பாதிப்பு, ஆண்மைக்குறை வந்துடும், தாம்பத்திய உறவில் பிரச்சனை ஏற்பட்டுரும், ஆண்மை அடி வாங்கிடும், ஆண்மை இல்லை இருக்கட்டு, உயிரணுக்கள் இல்லை இருக்கட்டு, அதுக்கு தான் எல்லா கேஸுமே இங்கே சித்த மருத்துவத்தில் நம்ம இடத்துல வரக்கூடிய கேஸ் எல்லாமே அதான். ஆண்மை இல்லாமல் இருந்தாலும் பின்விளைவு இல்லாமல் தாய்ப்பாலுக்கு நிகரான மருந்தை நம்ம எடுக்கணும். உயிரணுக்கள் இல்லாமல் இருந்தால் கூட சித்த மருத்துவத்தில் தீர்வு உண்டு.
என்ற வர கேஸ் எல்லாமே உயிரினுக்கு இல்லாத கேஸ் தான். அப்போ அந்த நரம்பு தளர்ச்சியை வந்து ஆண்மை குறவும் சம்மந்தப்படுத்த முடியுமா? ஆ, சம்மந்தப்படுத்தி தான் ஆகணும். தூக்கம் இல்லாதனால நரம்பு தளர்ச்சி வரும், மதுபான சிகரெட்டினால அடி அதிகமாக அடிக்கிறதுனால நரம்பு தளர்ச்சி வரும், சிறு வயதில் தவறான பழக்கொழுக்கத்தை விட நரம்பு தளர்ச்சி வரும், அதிகமான கோபம், என்ன சொன்னாலுமே டென்ஷன் ஆகிறாங்க சில பேர். வாலிய பையங்க வாலிய பிள்ளைங்களாம் டென்ஷன், ஒரே டென்ஷன். ஃப்ரெண்ட்ஸை பேச்சு கேட்குறாங்க, பெற்றோர் பேச்சு கேட்க மாட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு மட்டும் என்ன மாப்பிள்ள அப்படியே இன்றைக்கி எப்படி வந்து ஒரு இது இருக்குடா, ஒரு டேட்டிங் வச்சு ஒரு பார்ட்டிங் உண்டு ரெடி பண்ணு. உடனே என்ன செய்கிறது வீட்டில், மா ஸ்பெஷல் டியூஷன் இருக்கு இன்றைக்கி அப்படின்னு என்ன செய்கிறான், பாஞ்சிடான பயில்வ ஃபுல்லாக போய் வாயை திறந்தாலே போய் சொல்ல ஆரம்பித்தான். எல்லாரும் சொல்லலை, 70%. பெற்றோர்களுக்கு ஒபிடியண்டாக இருக்கக்கூடிய இளைய பிள்ளைங்களாம் அந்த காலத்தில் இருந்தாங்க, இப்போ வந்து இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் குறைஞ்சி போச்சு. காரணம் நண்பர்களுடைய பழக்கொழக்கத்தினால. இன்னொன்று, கையில் வேறு காசு வந்துடுது, முன்னால் கையில் காசு இவ்வளோ சம்பாதிக்க முடியாது, இப்போ ஒரு 15,000 20,000 25,000 சர்வசரமாக சம்பாதிச்சுறாங்க எல்லாருமே. அப்போ இந்த பைசா நினைச்சது பாக்கில இருந்தோடனே துரு 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 துருன்னு வர ஆரம்பிச்சிடும். ஏதாவது இன்றைக்கி ஏதாவது நம்ம பண்ணிடணும், ட்ரிங்க்ஸ் அடிச்சிடணும், இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுறது, ரெடி பண்ணி அங்கே ஓடி கண்ணை 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 எப்படி செப்படி சுடி பார்ப்பாப்புல, அது மேக்கப் கலைஞ்சி போச்சுன்னு வச்சுங்க கழுதை வாந்தி வந்துடும். அந்த மாதிரி குழப்பம், மனக்குழப்பம். திருமணத்துக்கு முடியும் போதே, திருமணத்திற்கு முன்னாலே வாலிய பயங்க வயசான ஆள் மாதிரி இருக்குது இப்போ உள்ள பயங்க. ஏன் ஏன் என்ன காரணம் தெரியுமா? மன அழுத்தத்தினால ஒன்று, சாப்பாட்டில் அசைவுணர்வு அதிகமாக எடுக்கிறனால ஒன்று, கெட்ட பழக்கவழக்கத்தினால ஒன்று, பெற்றோர்களுடைய பேச்சு கேட்காம ஹோட்டல் கிட்ட சாப்பிட்டுருக்குறது வெளியே. எங்கே பார்த்தாலும் இந்த சிக்கனு அப்புறம் மட்டனு இது வெளியே வந்து கடையில் போய் வீட்டில் கூட தான் சாப்பிட மாட்டுறாங்க, ஆனால் ஹோட்டலில் வந்து நல்ல நாக்கு வச்சு வெளியே தள்ளி தள்ளி சாப்பிட்றான் பாதி பேர். என்ன காரணம்? டேஸ்ட்டு, டேஸ்ட்டில் வந்து கெடுதல் இருக்குன்னு தெரில, வீட்டில் டேஸ்ட் குறவு இருக்குது, வெளியே டேஸ்ட் அதிகமாக இருக்குது, அட்ராக்ஷன் அதிகம், வெளியே கவர்ச்சி அதிகமான அட்ராக்ஷன். முகத்தில் நல்ல பவுடர் கவுடர் போட்டு நல்ல மேக்கப் பண்ணி சில பேர் நினச்சிடான் செட் பண்ணி மாவட்ட மாதிரி உட்காந்துருப்பாங்க, முகத்தை கழுவுனப்பறம் தான் தெரியுது வயசான ஆள் மாதிரி இருக்க. மாப்பிள்ளைக்கு என்ன வயசு? 28 தான் ஆகுது, ஆனால் என்ன ஆகுது? வயசான ஆள் மாதிரி இருக்கு. கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறான் வச்சிங்க, என்னம்மா உங்கள் அப்பா நல்லா இருக்காங்களா? பொண்ணுகிட்ட வந்து அப்படி கேட்டுருவாங்க யாராவது, உங்கள் அண்ணனா அது, அக்காவா, அண்ணனா, சித்தப்பாவா, பெரியப்பாவா கேட்டுரும். காரணம் ஃபேஸுடைய முதிர்ச்சி, முதிர்ச்சி ஃபேஸ் வந்து ஒடுங்கி காணப்படும். ஃபேஸ் நல்லா கேட்டுங்க, நல்லா கேள்வி தெளிவாக கேட்டுக்கணும். முகம் ஒடுங்கி காணப்படும், எலும்புகள் தெரியும். கொஞ்ச தூரம் ஒரு தேர்ட் ஃப்ளோரில் லிஃப்ட் இருந்தால் நடந்து போயிடும், லிஃப்டில் ஓடிடுறாப்புல, இதே ஸ்டெப்பில் நடந்து போனா ஷா எவ்வளவு ஜாயின் பெயின் வருதப்பா. இந்த வயசுலே உடம்பு பழகிடுமா? இந்த வயசுலே நரம்பு தளர்ச்சியா? எப்படி நம்ம ஒரு 50 கடந்து போக முடியும்? 50 போகிறக்குள்ளே எல்லாமே ஒன்றுன்னு அவுட் ஆயிரும். கண்ணு அவுட்டு, காது, ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, காது அவுட்டு, காது ஸ்பீக்கர் அவுட்டு, காது, அப்புறம் மூக்கில் வந்து ஒன்றும் ஸ்மெல் வரல மூக்கில், அதுப்புறம் வந்து நெஞ்சு வலி, அடிக்கடி நெஞ்சு வலி, தலை சுத்து, படபடப்பு, உடம்பு பலகீனம், கைகால் நடுக்கம், ஆண்மை குறவு, குழந்தையின்மை, உயிரணுக்கள் இல்லாமை, எல்லாமே ஒரு ஆளுக்கு வந்தால் டாக்டர் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? இப்போ குழந்தை இல்லாத பிரச்சனை வருது, உடம்பு பலகீன நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு உயிரணுக்கு இல்லாமல் இருந்தால் கொடுத்துடலாம். நெஞ்சில் சளி, முதுகில் வலி, பின்னால் மூலம், முன்னால் யூரின் வரல, இல்லை முன்னாலையும் பிரச்சனை அப்படி வர்றாங்க பையங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டால், டாக்டர் ஆண்மக்கருவருக்கு நரம்பு வச்சிருக்கு பார்த்துங்க, அது போக எனக்கு கக்கூசே மோசனே வரமாட்டேது, வாரத்துக்கு ஒரு நாள் தான் மோசன் போகுது. சரி எப்படி பசி எடுக்கா? பசியே எடுக்கலை, சாப்பிடவே பிடிக்கல, வீட்டில் வந்து சாப்பாடே எனக்கு செல்ல மாட்டுது. அப்போ சாப்பாடு மனசு ஒத்துறணும், அது ஒரு காரணம், மனசு ஒத்துருந்தால் தான் மார்க்கம் உண்டு.
மனசில் ஒன்று ஒரு 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 பிடியாக இருந்துருவாங்க நிறைய பேர். ஃபீவர் வருது வச்சிங்க, ஒரு அஞ்சு பேர் ஆறு பேருக்கு ஒரு ஒரு இடம் புது எடுத்து போகிறோம், ஒரு நம்ம ரெண்டு பேருக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னா வீக்கான ஆளுக்கு அடுத்த ஆளுக்கு வந்துடும், அதிலே தெரிஞ்சு போயிடும் பாடி வீக் அப்படின்னு. வீக்கான ஆளுக்கு நோய் வருது, வீக் இல்லாத ஆளுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. நோயினுடைய எதிர் சக்தி. இப்போ யாருமே கையை கொடுக்க மாட்டாங்க லேசுக்கில், என்ன காரணம்? கொரோனா, ஒமிக்ரான், இந்த பயம். வணக்கம் வணக்கம் வணக்கம், அவ்வளோதான். கை குளிக்க கும்பிட ஆரம்பிச்சிடாப்புல, பெரியவங்களோ சின்னவங்களோ ஃப்ரெண்ட்ஸுகளோ கை கொடுக்குறது, இளைஞர்கள்லாம் கை குளிக்கிடுவாங்க. அப்போ உடம்பு பலகீன நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதுக்கு வந்து நம்மளே ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. சித்த மருத்துவத்தில் அரிதான மூலிகைகள், அரிதான நல்ல எளிய மருந்துகள் உணவாகவும் இருக்குது. நம்ம என்ன செய்யணும், சரியான டைமில் தூங்கணும். பழக்கொழக்கத்தில் அசைவுணர்கள் வாரத்தில் மீன்களை மட்டும் எடுத்துக்கலாம், மட்டன் வந்து லிமிட்டாக எடுத்துக்கணும். எல்லாமே குழம்புல போட்டுது, சிக்கன் அதிகமாக எடுக்கக்கூடாது. உடம்பு சூடு, அதிக சூட்டுனால கூட சிலர் என்னாகும், சிறுநீரில் படுக்கையில் விந்துகள் போக ஆரம்பிச்சிடும், சும்மாவே லீக் ஆகும், சும்மாவே வீக் ஆகிருக்கு உடம்பு. இதில் லீக்கேஜ் ஆகிட்டு இருந்தால் என்னத்துக்காகும், ஆண்மக்குறை வரும், ஆண்மக்குறை ஏற்பட்டுரும். உடலில் பண்ணும்போது உயிரணுக்கள் 60-120 மில்லியன் இருக்கணும், அசைவு திறன் 70% இருக்கணும், ஸ்பேமோட கலர் வந்து கிரேஸ் ஒயிட் இருக்கணும், சாம்பல் கலந்த வெள்ளை கலர், மோட்டிலிட்டி வந்து 70% இருக்கணும், ஆக்டிவ் மோட்டிலிட்டி, ரேபிட் ப்ரோக்ரஸிவ். அது இருந்தால் தானே குழந்தை உண்டாகும். அப்போது எந்த நோயாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், சமாளிச்சு எதிர்நோக்கி நிற்கணும். மூலத்துக்கு கூட நல்ல மருந்து இருக்குது, நரம்பு தளர்ச்சிகளுக்கும் சித்த மருந்து நல்ல மருந்துகள் இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உணவுகளை வீட்டில் உணவுகளை பெற்றக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க, காரசாரமாக சாப்பிடுங்க, அதிகமான பழங்கள் காய்கறி கீரைகள் எடுத்துங்க, காரத்தை குறைச்சிக்கணும், மதுபானங்களை அடிக்காதீங்க, சிகரெட் அடிக்காதீங்க, பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு நடங்க. நம்மளாக ஒரு லவ் பண்ணி அங்கே போய் லாக் ஆகிடக்கூடாது, வீட்டில் பிடிக்காமல் இருக்கும். பெற்றோர்களுக்கு ஒத்து வராத காரியங்கள் நம்ம செஞ்சால் கூட அது ஒரு இழப்பு தான், நமக்கு ஒரு இழப்பு, அதுவே ஒரு மனநோயாயிரும். வீட்டில் வந்து நம்ம அலையன்ஸ் நம்ம பண்ணும்போது, மேரேஜ் பண்ணும்போது என்ன ஆகுது, சில நேரங்களில் பெற்றோர்களை மீறி செய்கிறனால அது ஒரு மனநோய். மன அழுத்தத்தினாலையும் ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி ஏற்படும். வீடுகளில் உறவினர் இழப்பு, பெற்றோர்களுடைய இழப்புகள், உடன் பிறந்த சகோதரிகளுடைய இழப்புனால மன அழுத்தம் ஏற்படும், அதனாலே கூட ஆண்மைக்குறை ஏற்படும். ஹார்மோன் பற்றாக்குறைனாலையும் ஆண்மைக்குறை ஏற்படும். ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன், ஆண்ட்ரஜன் ஹார்மோனுடைய பற்றாக்குறைனாலோட ஆண்மைக்குறைவு, நரம்பு தளர்ச்சினா ஏற்படும். விழிப்பாக இருந்து இளைஞர்கள், இந்த ஜெம் டிவியில் பார்க்கக்கூடிய அனைவரும் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய எதிர்கால வாழ்வை, எதிர்கால உடைய ஸ்திரத்தன்மையை உருவாக்கு என்பது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கையில் உங்கள் உலகம். இப்போ செல்ஃபோனில் தான் உலகம் இருக்குதுறாங்கள, அதே மாதிரி உங்கள் கையில் உங்கள் உலகம். உடம்பை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளுங்க, முகக்கவசம் அணியுங்க, கையை அடிக்கடி சுத்தமாக கழுவுங்க, கண்ட கண்ட உணவுகளை வெளியே அதிகமாக எடுக்காதீங்க, வீட்டில் பெற்றோர் குடிக்க உணவுகளை எடுத்து நோயற்ற ஒரு வாழ்வை உருவாக்க, நோயற்ற செல்வமாகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற ஒரு வாக்குக்கு ஏற்ப நம்முடைய சித்த மருத்துவத்தில் ஒரு தீர்வை இந்த நிகழ்ச்சி மூலமாக கொடுத்துருக்கோம். பங்கெடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.